சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் திங்ஸ் என்ன அப்படின்னா, ஷியான் 60 படத்தை பத்தி நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி கோப்ரா படத்தை முடிச்சுட்டு பொன்னியின் செல்வன் படத்தோட ஷூட்டிங்ல கலந்துக்க போறாரு விக்ரம். அதையும் முடிச்சதுக்கு அப்புறம் கார்த்திக் சூப்பராஜை வச்சு ஒரு படம் வந்து பண்ண போறாங்க. சோ கோப்ரா படத்தோட தயாரிப்பாளர் லலித் குமார் தான் இந்த படத்தையும் வந்து தயாரிக்க போறாரு. அதுல வந்து கார்த்திக் சூப்பராஜ் வந்து ஒரு கேங்ஸ்டர் கதையா இத வந்து எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நிறைய இயக்குநர்களும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு கதை தான் கார்த்திக் சூப்பராஜோட கேங்ஸ்டர் கதை. இதான் வந்து அவரு சியான் 60 செலக்ட் பண்றாரா என்ன அப்படின்றதும் சரியா தெரியலன்னு சொல்லியிருந்தோம்ல. இப்ப வந்திருக்க தகவல் படி அந்த கதையை தான் விக்ரம் வந்து சூஸ் பண்ணியிருக்காராம். பட் இதுல வந்து இன்னொரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த படத்துல வந்து விக்ரமோட சின்ன வயசு போர்ஷனுக்கு வந்து நம்ம துருவ விக்ரமே நடிக்கிறாராம். ஓ, அதனாலதான் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வர ஆரம்பிச்சதா? ஆமா, ஏன்னா வந்து துருவ விக்ரம் வந்து இது ஆதித்யா வர்மாவோட சக்சஸ் மீட்லயே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு நான் ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னு E4 என்டர்டெயின்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கான கதைகளுமே கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போச்சு. பட் ஆனா இந்த படம் வந்து E4 என்டர்டெயின்மெண்ட் பண்ணல, லலித் குமார் தான் பண்றாரு. பட் ஆனா இந்த படத்துல வந்து ஒரு மதுரை பேக்ட்ராப்ல இருக்கிற ஒரு கேங்ஸ்டரா தான் விக்ரம் நடிக்கிறாராம். சோ வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து அந்த இதுல இருந்து ஒரு கேங்ஸ்டர் ஆன ஒருத்தரோட கதை. சோ வந்து ஒரு 25 அந்த 20-25 வயசு உள்ள அந்த இதுல இருந்து ஆரம்பிக்கும் போல படம். சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கும் படம் அந்த, ஆமா சின்ன வயசுல இருந்து படம் ஆரம்பிக்கும். அதுல வந்து அந்த 20 இருந்து ஒரு 30 வயசு அந்த கேப்ல நடக்கிற கதைக்கு வந்து துருவ விக்ரமே நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ 35 வயசுக்கு மேல வந்து விக்ரமோட கேரக்டரே வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஆதித்ய வர்மா படம் பார்க்கும்போதே சேது படத்துல இருந்த விக்ரம் மாதிரியே தான் துருவ் இருக்காரு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து கரெக்டா தான் இந்த கதைக்கு வந்து கரெக்டா இருப்பாரு துருவ் விக்ரம் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து துருவ் விக்ரமோட 2வது படமா எது இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பேச்சுவார்த்தையே போய்கிட்டு இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் மாரி செல்வராஜ் வந்து துருவ் விக்ரம்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். சோ ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த படம் சைன் ஆகி போறத பார்த்தா இதுதான் துருவ விக்ரமோட 2 இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை இவர் வந்து கோப்ராவை முடிச்சுட்டு பொன்னியின் செல்வனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வராரு. சோ அதுக்கடையில மாரி செல்வராஜ் கர்ணனை முடிச்சுட்டு துருவ விக்ரமா வச்சு 2வது படத்தை எடுத்துட்டாரு அப்படின்னா இது விக்ரமோட, அதாவது துருவ விக்ரமோட 3வது படமா இது இருக்கும் அப்படின்றதுதான் இப்போதைக்கான தகவல். சோ வந்து இப்போதைக்கு இது வந்து #03 தான், துருவ விக்ரமோட 3வது ப்ராஜெக்டா தான் இதை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா 2வது ப்ராஜெக்ட் வந்து மாரிசெல்வாஜிக்கு சொல்லி வச்சிருக்க கதை தான். அது வந்து அவரும் கர்ணனை முடிச்சிட்டாரு. ஸோ இவருமே இப்பதான் ஃப்ரீயா இருக்காருன்றனால லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா அதுவுமே வந்து ஆதித்யா, ஆமா அது அதான் சீக்கிரமா கர்ணனை முடிச்சிருவாரு. ஸோ வந்து ஆதித்யவர்மா படம் சரியா போகலன்றனால E4 என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இன்னொரு படம் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வேற போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி பார்த்தா துருவ விக்ரமை வச்சு E4 என்டர்டெயின்மெண்ட் வந்து மாரி செல்வராஜ் இயக்கத்துல அவரோட 2வது படத்தை பண்றதுக்குமே அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், துருவ விக்ரமோட 2வது படம் வந்து மாரி செல்வராஜ் படம் தானா இல்ல கார்த்திக் சுப்ராஜ் படம் ஆகுதா இல்ல 03 தான் கார்த்திக் சுப்ராஜ் படமா அப்படின்றது எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓகே, ஒரு 2 முன்னாடி ஐஸ்வர் கணேஷ் இருக்காருல்ல, அவரோட வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் பேனர்ல வந்து கார்த்தி விஷால் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பிரபுதேவா டைரக்ஷன்ல ஹாரிஸ் ராஜ் மியூசிக்ல கருப்பு ராஜா வெள்ளராஜா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க. ஸோ படம் வந்து ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் டிராப் ஆயிடுச்சு. அந்த படத்தை பத்தின எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் அதுக்கப்புறம் வரல. அப்போ இவன் கார்த்தி விஷாலு ஐஸ்வர் கணேஷ் இவங்க மூணு பேரும் நடிகர் சங்கத்துல ரொம்ப க்ளோஸ்டா இருந்த ஒரு ஆட்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சில மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டு ரெண்டு பேருமே ரெண்டு அணியா பிரிஞ்சுட்டாங்க. அதாவது கார்த்தி விஷால் ஒரு டீமும் ஐஸ்வர் கணேஷ் ஒரு டீமும் இப்படி எளியும் புனியமா மாறிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு போன நடந்து முடிந்த நடிகர் சங்க தேர்தல் வந்து ஒரு சாட்சி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னன்னா அந்த படம் கருப்புராஜா வெள்ளராஜா படம் வந்து அதே டீமோட டெக்னிக்கல் டீமோட ஆர்டிஸ்டோட மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. ஸோ அது தொடர்பாக வந்து நம்ம ஐஸ்வர் கணேஷ் கிட்டே நம்ம பேசணும், என்ன சார் இந்த மாதிரி ஒரு தகவல் வருதே அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இல்லை அது முற்றிலும் தவறான ஒரு தகவல். ஸோ ஏற்கனவே வந்து விஷால் கார்த்தி வந்து அவங்களுக்கு ஆப்போசிட் டீம்ல இருக்காங்க, நாங்கள் இங்கே இருக்கோம், நான் கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசியே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ அப்புறம் எப்படி இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏதாவது புதுசாலாம் தகவல் எல்லாம் வருது, பார்க்கும்போது எனக்கே புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ கருப்புராஜா வெள்ளராஜா படத்தை பொறுத்தவரையில
அப்ப எந்த ஃபுல் ஸ்விங்ல டேக் ஆஃப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்களோ அதே ஃபுல் ஸ்விங்ல அப்படியே டிராப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் அந்த கதையில இல்லை, அந்த படம் டேக் ஆஃப் ஆறுதல் இல்லை அப்படின்றதான் இப்போதைய தகவல். ஸோ அந்த மாதிரி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இவங்க இன்னொரு ஹீரோயின் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது, ஆனா எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், ஏன்னா விஷாலுக்குமே வந்து இப்ப ஏகப்பட்ட படங்கள் கைவசம் இருக்கு, சக்ரா, துப்பரிவாளன் 2, ஆனந்த் சங்கரோட படம் அப்படின்னு. நம்ம கார்த்திகை வந்து சுல்தான் இருக்கு, பொன்னியின் செல்வன் இருக்கு, அடங்குமுறை டைரக்டர் கதை சொல்லியிருக்காரு, அருண்ராஜா கதை சொல்லியிருக்காரு, முத்தையா படம் இருக்குது, அந்த மாதிரி அவருக்கு நிறைய படங்கள் கைவசம் இருக்கனால இதுக்கு இந்த படத்தை வந்து எப்படி நடுவில் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அது இல்லாம ரெண்டு பேருமே எதிரெதிர் அணியில் இருக்கும்போது இது சாத்தியமே கிடையாது அப்படின்றதான் தெரிய வருது. ஸோ பார்க்கலாம், கருப்புராஜா வேலராஜா படத்தை பத்தின அப்டேட் வந்து இதுக்கப்புறம் வரப்போறது கிடையாது, இதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் அப்படின்றதான் தகவல். சமீபத்துல வந்து தன்னோட 50வது பிறந்தநாளை கொண்டாடின மேடி வந்து இப்பயும் அலைபாயதே படத்துல எப்படி அறிமுகமானாரோ அப்படிதான் இருக்காரு அப்படின்னு வந்து அவருக்கு பயங்கரமா வந்து பர்த்டே விஷயம் பண்ணியிருந்தாங்க. உண்மையும் கூட தான், ஸோ வந்து முடிதாடிதான் நிறைச்சிருக்கு, கிளீன் ஷேவ் எல்லாம் பண்ணாதான் இப்பயும் அதே மாதிரிதான் இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இப்ப வந்து அவரோட கையில வந்து மொத்தம் ரெண்டு படம் முடிச்சு ரெடியா இருக்கு. ஒண்ணு வந்து அவரே இயக்கி அவரே நடிக்கிற ராக்கெட்ரி படம், நம்பி நாராயணோட பயோபிக் இருக்குல்ல, அந்த படத்தை வந்து அவர் முடிச்சு ரெடியா இருக்கு, ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்காரு. அது போக வந்து அனுஷ்கா கூட சேர்ந்து நடிக்கிற நிசப்தம் படம், அதாவது சைலன்ஸ் அப்படின்ற பேர்ல தெலுங்குலையும் நிசப்தம்ன்ற பேர்ல தமிழ்லயும் ரிலீஸ் ஆகுது. அதுக்குமே வந்து இப்ப ஓடிடிலாம் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் இல்ல ஓடிடிலாம் இல்ல டேரக்டா வந்து தியேட்டர்ல தான் வரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு டாபிக் தான் சார்லி படத்தோட ரீமேக். ஆமா, துல்கர் சர்மா நடிச்சு ஒரு பயங்கரமான ஒரு பேசப்பட்ட படம் தான் சார்லி. ஸோ அந்த படத்தோட தமிழ் ரீமேக் வந்து மாதவன் தான் பண்றாரு. பார்வதி நடிச்ச ரோல்ல வந்து சதா நடிக்கிறாங்க, இன்னொரு ஹீரோயின் ரோல்ல வந்து சிவதா நாயர், அதே கங்குல படத்தில் நடிச்ச சிவதா நாயர் நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல்தான் முன்னாடியே தெரியும். படத்தை வந்து திலீப்ன்ற ஒரு அறிமுக இயக்குனர் தான் படத்தை இயக்குறாரு அப்படின்ற விஷயம் முன்னாடி தெரிஞ்சதுதான். சில நாட்கள் மட்டும்தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க போல, அதுக்கப்புறம் படம் அப்படியே நிக்கிது. இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாதவனும் ரெண்டு படத்தையும் முடிச்சு ஃப்ரீயா இருக்காரு அப்படின்றனால ஒரே ஷெட்யூல்ல மாறா படத்துல ஷூட்டிங்க முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாம். ஸோ வந்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து சீக்கிரமாவே அந்த மாறா படத்தினால இப்ப தமிழ்ல அதை ரீமேக் பண்றாங்க, துல்கர் சல்மான் நடிச்சு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ அந்த சார்லி மாதிரி லுக் எல்லாம் வந்து அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க துல்கரோட லுக்கு. சோ அதுல மேடி எப்படி செட் ஆவாருன்றதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் இல்லையா? ஆமா. சோ வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா சோ அதுலயே தெரிஞ்சிடும் அவரோட லுக் எப்படி இருக்கு இந்த படத்துக்காக அப்படின்றது தெரிஞ்சிடும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மாறா படத்தை பத்தி வேற என்ன அப்டேட் வருது லாக்டவுனுக்கு அப்புறம் அப்படின்றத. வக்கீல் சாப், அதாவது பிங்க் படத்துடைய டோலிவுட் ரீமேக், நேர்கொண்ட பார்வை பிங்க், அதை தொடர்ந்து தெலுங்குல வந்து ரீமேக் ஆகிற படம். இந்த படம் வந்து ஹீரோக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் லுக்கே காட்டி கொடுத்துருது அப்படின்றத சொல்லியிருந்தோம். இதுல தமன் மியூசிக்கு வேணு ஸ்ரீராம் அவர் டைரக்டர், பவன் கல்யாண் நடிக்கிறாங்க, நிவேதா தாமஸ் அஞ்சலி இவங்களாம் தான் நடிக்கிறாங்கன்றது ஏற்கனவே நமக்கு தெரியும். இதுல என்ன அப்டேட் அப்படின்னா ஷூட்டிங் சீக்கிரமாவே முடிச்சு இந்த சம்மருக்கு பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி வச்சிருந்திருக்காங்க ரிலீஸ். ஸோ ஆனா டோலிவுட்ல ரிலீஸ் பண்ண சம்மருக்கு ரிலீஸ் பண்ண எல்லாருமே பெரிய பெரிய படங்கள்ல இந்த படம் ஒண்ணு வக்கீல் சாப், லவ் ஸ்டோரி, நானியோட வி, அதோட வந்து நிறைய படங்கள் இருந்தது. ஸோ இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா இன்னும் 35 நாள் அந்த ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு அப்படின்றது தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனா படம் இன்னும் முடியலை, ஏன்னா வந்து ஏற்கனவே முடிஞ்ச என்ன போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குன்ற தகவல் வந்தது. இன்னும் 35 நாள் ஷூட்டிங்கே பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அது இல்லாம அந்த லாக்டவுன் வந்துச்சுனால பவன் கல்யாணம் வந்து நிறைய அரசியல் அறிக்கைகள்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு. லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 35 நாள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் அப்படின்றது ஒரு தகவல். இன்னொன்று என்னன்னா இன்னைக்கு பிரியாமணியோட பிறந்தநாளை முன்னிட்டு ரெண்டு பட டீம் வந்து அவங்களுக்கான லுக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஒன்று வந்து நரப்பா அசுரனோட ரீமேக், அதுல மஞ்சுவர நடிச்ச கேரக்டர்ல தான் பிரியாமணி நடிக்கிறாங்க. அவங்களை அந்த மாட்டு வண்டியில போகும்போது ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு லுக் இருக்கும் இல்லையா, அந்த லுக்கு தான் வந்து பிரியாமணிக்கான லுக்கா ஒரு லுக்கா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க நரப்பா டீம்ல இருந்து. இன்னொன்று வந்து விரட்ட பருவம், இந்த படம் வந்து ராணா சாய் பல்லவி நடிக்கிற ஒரு படம், ஒரு நக்சலைட் ஸ்டோரி அப்படின்றத ஏற்கனவே சொல்ல சொல்லியிருந்தோம். இதுல ஒரு முக்கியமான கேரக்டர்ல தான் வந்து பிரியாமணி, நந்திதா தாஸ் இவங்களாம் நடிக்கிறாங்க அப்படின்றது அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கையில கண்ணெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்டைலா இருக்கிறாங்க. அது பிரியாமணிக்கு மட்டும் இல்லாம எஸ்பிபிக்குமே வந்து இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ அவரை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை, பயங்கரமான ஒரு லெஜெண்டரி சிங்கர் அப்படின்றது, சிங்கர் மட்டும் கிடையாது ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்டர்னு சொல்லி பல பரிணாமங்கள் இருக்கு அவருக்கு. ஸோ எஸ்பிபிக்கும் பிரியாமணிக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே